ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அடபு ஃபோட்டோஷாப்பில் அஞ்சாவது டூலை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாலு விதமான டூலை பார்த்தாச்சு. இன்றைக்கி அஞ்சாவது டூல் என்னென்னா கிராப் டூலை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் நாலு விதமான டூல் இருக்குது. கிராப் டூல் இருக்குது, ரிசெக்டிவ் கிராப் டூல்னு இருக்குது, ஸ்லைஸ் டூல் இருக்குது, அதேமாதிரி ஸ்லைஸ் செலக்டட் டூல்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு டூல் என்னென்னா கிராப் டூல். கிராப் டூலை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு எந்த அளவு உங்களுக்கு பிக்சர் தேவைப்படையோ அந்த அளவு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். எனக்கு இந்த அளவு போதும், எனக்கு பிக்சரு ட்ராக் பண்ணி எடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும், அப்படி செட் ஆகிடும். இதுதாங்க இந்த பிக்சரினுடைய அளவு. இந்த மாதிரி நம்ம ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வேணால் நம்ம செட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த கஷ்டத்தில் இருக்குல்ல, பண்ண ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சுன்னு கொடுத்துருக்கேன். இது பாஸ்போர்ட் சைஸினுடைய இது. இந்த மாதிரிலாம் செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பாஸ்போர்ட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இதை வந்து செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து புது ஒரு புது பேஜில் போய் கொண்டு போய் இதை போய் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி வேணும் இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட்டு இசட் கொடுத்துட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த பிக்சரை வந்து இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. இந்த பிக்சரு இந்த மாதிரி சைஸில் தான் இருந்துச்சு. இப்போ இதில் வந்து என்ன செய்ய போகிறோம், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கட் பண்ண போகிறேன். எப்படி கட் பண்ணுறது? இந்த கிராப் டூலை எடுத்துங்க. கிராப் டூல் அப்படி எடுத்துக்கிட்டு இங்கே போய் நீங்கள் அளவு செட் பண்ணிங்க. இந்த இருக்கிற கஷ்டத்தில் போய் அளவு செட் பண்ணிங்க. இந்த கஷ்டத்தில் போய் அளவு எப்படி வேணும், ஒன்றரை இன்ச்சு, அடுத்தது வந்து ரெண்டு இன்ச்சு. ஒன்றரை இன்ச்சுங்கிறது வந்து என்னென்னா வித்து, ரெண்டு இன்ச்சுங்கிறது வந்து ஹைட்டு. இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு தட்டிட்டு இங்கே வச்சு ட்ராக் பண்ணி இழுத்துங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி இழுத்துக்க வேண்டியதான். இப்போ வந்து அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான், எந்த அளவு வேணுமோ. இப்போ அங்கே அளவு செட் பண்ணி வச்சேங்க. எவ்வளோ கொடுத்துட்டேன்ப்பா, ஒன்றரைக்கு ரெண்டுன்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்படி செட் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே ட்ராக் பண்ணிக்க வேண்டியதான், ட்ராக் பண்ணி வச்சு முடிஞ்சு. ஜஸ்ட் என்ட்ரு தட்டினிங்கன்னா இதான் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இப்போ ஒன்றைங்கிறது அகலம், ரெண்டு வந்து ஹைட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே கொண்டு போய் என்ன செய்ய, ஒரு சீட்டில் போய் நீங்கள் அடுக்கிக்க வேண்டியது. எப்படி எடுக்கிறது? நீங்கள் ஒரு புது சீட் ஒன்று க்ரியேட் பண்ணிங்க, ஃபைலில் போய் நியூ கொடுத்துங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த விதமான சைஸ் வேணுமோ இங்கே சூஸ் பண்ணிங்க. இல்லைனா கஷ்டத்தில் போய் செட் பண்ணிங்க. கஷ்டத்தில் வந்து செட் பண்ணிக்கலாம். எப்படி செட் பண்ணுறது? இங்கே வித்து வந்து 1200 கொடுத்துருங்க. ஹைட்டு வந்து 800 கொடுத்துருங்க. இங்கே வந்து 200 கொடுத்துருங்க. ரெசுலஸ் வந்து 200 கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா இந்த சைஸ் வந்துருச்சிங்களா, இந்த சைஸ் வந்துருச்சு. இதில் போய் இந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்படியே அடுக்கிக்க வேண்டியது. எப்படி எடுக்கிறது? இந்த இருக்குல்ல இந்த ஃபோட்டோவை அப்படியே ஜஸ்ட்டு கிளிக், அதாவது என்னது இந்த மூ டூல் வச்சு ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படி கொண்டு போய் அந்த சீட்டில் விட்டுருங்க. அப்படியே விட்டுருங்க. வந்துருச்சிங்களா? இதாங்க இந்த மாதிரி ஒரு சீட்டு வந்துரு, ஒரு இது வந்துருச்சு. இப்போ இப்போ அடுத்த என்ன செய்யணும், அடுத்ததுலாம் வேணா அப்படியே ஆல்ட் அழுத்திக்கிட்டு அப்படியே நீங்கள் எடுத்து அடுக்கிக்க வேண்டியதாங்க. அப்படியே எடுத்து நீங்கள் அப்படியே எத்தனை வேணுமோ நீங்கள் அப்படியே எடுத்து அடுக்கிக்க வேண்டியதான். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களாங்க? இப்போ ஒரு சீட்டில் ஒரு ரோ ஃபுல்லாக அடிக்காச்சு. இப்போ அடுத்த ரோ வேணா இது திருப்பி அப்படியே ஆல்ட் அழுத்திக்கிட்டு ஆல்ட் அழுத்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணுறது. அப்படியே ஒரு டூப்ளிகேட் காப்பி போடலாம். அந்த மாதிரி இங்கே பாரு, இந்த மாதிரி நீங்கள் அப்படியே சீட்டு ஃபுல்லாக என்ன செய்யலாம், நீங்கள் அப்படியே நீங்கள் அழகாக அடுக்கிக்கலாம். இந்த மாதிரிலாம் ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். வரும் ஓகேங்களா? இதை வந்து இந்த கிராப் டூலை யூஸ் பண்ணி இதை பண்ணிக்கலாம் நீங்கள். கிராப் டூல் மீன்ஸ் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை ஒரு பிக்சர்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக அடிக்காச்சு தான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி சொல்கிறேன் பார்த்துங்க. இப்போ எரேஸ் பண்ணிடுறேன், தேவையில்லாது. அதாவது எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ இதான் ஒரு பிக்சரு. கண்ட்ரோல் ஆல்ட் இசட் இது பெருசு பண்ணிக்க தான். ஆல்ரெடி அப்படி தான் இந்த ஃபோட்டோ இருந்துச்சு. இந்த ஃபோட்டோவை என்ன செய்ய போகிறேன், பாஸ்போர்ட் சைஸ் கட் பண்ண போகிறேன். அப்போ இந்த டூலை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணோடனே இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், இந்த இடத்துல வந்துடும் கஸ்டம்னு வந்துடும். இங்கே போய் நீங்கள் கொடுத்துக்க வேண்டியதான் 1.5 இன்ச்சு,
ரெண்டு இன்ஜின் கொடுத்துக்க வேண்டியது. கொடுத்துட்டு ட்ராக் பண்ணி உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ ட்ராக் பண்ணும்போதே தெரியும், அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த அளவு தான் எடுத்துக்கும். அதாவது என்னது 1.5-2 அளவு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் தட்டிங்கன்னா போதும், அந்த அளவு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது அழகாக கட் பண்ணி 1.5-2 அழகாக வச்சிருச்சு. ஓகேங்களா, வச்ச பிறகு என்ன செய்ய வேண்டியது, இது அப்படியே நீங்கள் என்ன பண்ண வேண்டியது, கொண்டு போய் உங்கள் சீட்டில் போய் நீங்கள் அடுக்கிக்க வேண்டிதான். இதில் போய் அப்படியே ஒரு பாஸ்போர்ட்டு பேப்பரில் போய் அடுக்கிக்க வேண்டிதான். அதுக்கு வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னா, ஃபைலில் போய் நியூ கொடுத்துங்க. கொடுத்துட்டு இங்கே இருக்குது, கஸ்டத்தில் இருக்குது. இல்லைன்னா இங்கே வேறு ஏதாச்சும் பேப்பர் செட்டு அளவு இருந்தால் கூட கொடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை. டிஃபால்ட்டு ஃபோட்டோ சைஸ் பேப்பர்னால் என்னது வருது, வித்து வந்து 7 வருது. இல்லைன்னா அப்படி பண்ணிங்க, வித்து வந்து 6 கொடுத்துங்க, ஹைட்டு வந்து 4 கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்க. இந்த இருக்குது பாருங்கள், இதோட அடுக்கிக்கலாம். இது ஒரு அளவு தான். இப்போ இந்த பிக்சரை கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் அந்த இதில் உள்ளே விட்டுற வேண்டியது தான். அந்த சீட்டில் வந்து உள்ளே விட்டுருங்க சீட். அதாவது இந்த பிக்சரை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போய் அந்த சீட்டில் போய் அதில் வச்சிட வேண்டியது வந்து. இந்த இருக்குது பாருங்கள், இதில் வந்து இப்போ ரெண்டு ஃபோட்டோ தான் வருது. ஏன் வருதுன்னா, ரெண்டு வருதுன்னா நான் தவறுதலாக கொடுத்துட்டேன். தவறுதலானா எப்படி இங்கே பாருங்கள், இது செட் பண்ணோம்ல இப்போ, அதாவது இந்த ரெசல்யூஷன் வந்து கம்மியாக கொடுத்துட்டேன். ஃபைலில் போய் நியூவு, இந்த கஸ்டத்தில் வந்து இந்த டிஃபால்ட்டு ஃபோட்டோ இருக்குல்ல, இதில் 5 ஓகே, இதில் வந்து 6 கொடுத்துங்க, இது 4 கொடுத்துங்க. கொடுத்துட்டு இங்கே ரெசல்யூஷன் வந்து 200 கொடுக்கணும், இது மறந்துட்டேன். 200 கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிடுங்க. இது வந்து சின்ன சைஸு. இப்போ இந்த பிக்சரை எடுத்து கொண்டு போய் அந்த இதில் உள்ள விட வேண்டியதான். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கொண்டு போய் அந்த சீட்டில் அப்படியே உள்ளே வச்சிட வேண்டியதான். வந்துருச்சிங்களா, அவ்வளோதாங்க. நான் வந்துருச்சு. இது அப்படியே நம்ம என்ன செய்ய வேண்டியது, ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி கொண்டு போய் வச்சுக்க வேண்டியது. இங்கே பாருங்கள், அது எப்படி கிளிக் பண்ணுறதுன்னா, ஆல்ட்டு அழுத்திக்கிட்டு அந்த ஃபோட்டோ மலைச்சி வச்சு மோஸ்ட் வச்சு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே காப்பி ஆகிட்டே வரும். இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்க வேண்டியது. இங்கே பாருங்கள், ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபோட்டோஷாப்பில் இந்த கிராப் டூலை யூஸ் பண்ணி செய்ய முடியும். அதை செஞ்சு பாருங்கள் அது அப்படின்னு. ரைட்டுங்களா, அப்படியே சேவ் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் கொடுத்துக்க வேண்டியதான். ரைட்டுங்க, அடுத்தது அதில் அடுத்த டூல் ஒன்று இருக்குது பாருங்கள். அதுலேயே அதிலே வந்து பெர்ஸ்பெக்டிவ் கிராப் டூல்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்ன, ஜஸ்ட் கிளிக் பண்ணி வேணால் ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வருது, ட்ராக் பண்ணியிருக்கேன். ட்ராக் பண்ணிவிட்டு இதில் இந்த கார்னர்லாம் அப்படி இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஸ்டைலெலாம் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் பெரும்பாலும் மோஸ்ட்லி யூஸ் ஆகாது. ஜஸ்ட் என்ட்ரை தட்டி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிராஸ் எல்லாம் வரும் ஃபோட்டோ. இந்த மாதிரிலாம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதை ஒர்க் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது மூணாவது ஸ்லைஸ் டூலும் ஸ்லைஸு செலக்டட் டூலும் வந்து மோஸ்ட்லி வந்து இன்டர்நெட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். இன்டர்நெட்னா என்னென்னா, இப்போ ஒரு வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்க, அதில் ஃப்ரண்ட் பேஜ் க்ரியேட் பண்ணும்போது அதில் சில மார்க்லாம் பண்ணும்போது இந்த ரெண்டுதும் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னு பின்னாடி கிளாஸில் நம்ம தனியாக ஒரு கிளாஸில் ரெண்டையும் பார்ப்போம். ஸ்லைஸ் டூலும் ஸ்லைஸு செலக்டட் டூலும் அப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ இதில் இந்த கிராப் டூல் மட்டும் ரொம்ப முக்கியமானது. இதை ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.